ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நம்ம அக்யாஷோ குரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு பரிகாரம் சொல்றேன். இந்த ரெண்டு பரிகாரமே கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணி பண்றது. ஸோ சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பரிகாரம் சொல்றேன், சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் ஆகும், அவங்க அதுவே ஒரு டெண்டன்சியா இருக்கும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதே. அவங்க வெளியே போறப்ப அவங்க சும்மா நின்றுட்டு இருந்தா கூட யாராவது வந்து மோதிட்டு போயிடுவாங்க, இல்லை அவங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் எங்கேயாவது போய் இடிச்சிடுறது விழுகிறது, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இது பேசிக்காவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெளியே போனாலே அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து பயந்துக்குவாங்க, சேஃபா வந்துருப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணுன்னா, மந்த்லி ஒன்ஸ் ஆவது எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க, மாசத்துல ஒரு நாள் அவங்க கடுகு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ அப்படி தேய்ச்சி குளிக்கிறப்ப அவங்க கிட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வெளியே போகும். அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ன்றது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்றது வந்து வெளியேந்து தான் நமக்கு வரணும்னு கிடையாது, நம்மளோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸே நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை உருவாக்கும். ஸோ நம்மளோட எப்படி வந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்ம கிட்ட இருக்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கடுகு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சரி, மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து அதிகம் சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னாலும் அவங்களும் இதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கடுகு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தி போடணும். அது எப்படி சுத்தி போடுறோம்னா, ஒரு சின்ன கப்ல கொஞ்சோண்டு கடுகு எண்ணெய் ஊத்திட்டு யாரு சுத்தி போடுறாங்களோ அவங்க வந்து உட்காந்து 108 தடவை வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக, ஓம் பைரவாய நமக. கடுகு எண்ணெயை கையில வச்சுட்டு 108 தடவை இந்த இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, ஓம் பைரவாய நமக மந்திரத்தை சொல்லிட்டு இந்த கடுகு எண்ணெயை 7 தடவை வந்து அவங்களோட தலையை சுத்திட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டுட்டு போய் ஊத்திடணும். இதுவே வந்து ரொம்ப நாளா பிரச்சனை இருக்கா, அந்த சிக்னஸே அவங்களுக்கு போகல, உடம்பு வந்து சரியில்லாமலே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டினியூஸா 7 நாள் தொடர்ந்து, ஒவ்வொரு நாளுமே 7 நாளைக்கு தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுங்க, இந்த சுத்தி போட்டுட்டே இருங்க. இப்படி சுத்தி போடுறப்ப நிறைய விஷயங்கள் நெகட்டிவிட்டி அவங்க எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு அவங்க ரொம்ப சீக்கிரமா உடல்நிலை வந்து சரியாயிடும். அவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்க மெடிசின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க டாக்டர் சொன்ன மாதிரியே இவங்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல கியூர் ஆகி சீக்கிரமா நல்ல ஒரு ஆக்டிவான மோட்ல மீண்டு வந்துருவாங்க. தேங்க்யூ.